சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. தாயே, மருது சகோதரர்கள் செய்த போர்களை பற்றி சொல்லுகிறேன் என்றீர்கள். சிவகங்கை மீட்புக்கு பின்னர் வெகுகாலம் அவர்கள் போர்களில் ஆர்வம் காட்டியதாக தெரியவில்லையே. அவர்களின் நோக்கம் சிவகங்கையை சீரமைப்பதில் மட்டும்தான் இருந்ததா? அந்த சிறுவனின் கேள்வியில் நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த தேசத்தின் வரலாறு எப்படியெல்லாம் வளரும் தலைமுறைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது வருத்தமாகத்தான் இருக்கும். வரலாற்றை மாற்றி திணிப்பதும் கூட ஒரு நாட்டின் மீதான அறிவிக்கப்படாத போர்தானே. விவரம் அறியாத பாலகர்களாய் இருந்த போதே சிவகங்கை சீமையின் முத்து வடுகநாதனால் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் மருது சகோதரர்கள். அவர்களின் எண்ணம் செயல் எல்லாமே சிவகங்கை சீமையை சுற்றியே இருந்ததில் வியப்பொன்றும் இல்லைதான். ஆனால் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பில் தாமும் இருந்ததால் ஆங்கிலேயருக்கு எதிரான போர்களில் மருது சகோதரர்கள் தங்களையும் ஈடுபடுத்தி கொண்டார்கள். அப்படி அவர்கள் கண்ட போர்க்களங்களும் அதிகம்தான். பிரிட்டிஷாரை எதிர்த்து மணலூர், திருப்புவனம், முத்தனேந்தல், காளையார் கோவில், சிவகங்கை, மங்களம், மானாமதுரை, மீண்டும் திருப்பத்தூர், பார்த்திபனூர், காரான்மலை என அவர்கள் கண்ட போர்க்களங்களின் பட்டியலும் பெரியதுதான். இத்தனை போர்களுக்கு நடுவிலும் சிவகங்கை சீமையின் சீரமைப்புக்கும் மக்களின் அமைதி ஆன்மீக வளர்ச்சிக்கு மருது இருவரின் மகத்தான பணிகளே காரணமாக இருந்தன. காளையார் கோவில் அவர்களாலே மீண்டும் சீர் பெற்றது. குன்றக்குடி முருகன் கோவில், ஆவுடையார் கோவில், செம்பொன்னாதர் கோவில், சிங்கம் புணரி சேபுகப் பெருமாள் ஐயனார் கோவில் என நவாபாலும் கம்பெனி படைகளாலும் சிதிலமடைந்த ஆலயங்களை சீர் செய்து மக்கள் வழிபாட்டுக்கு மீண்டும் திறந்து விட்டார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு தேர் வழங்கினார்கள். காளையார் கோவில் அருகே உள்ள சருகனியில் தேர் செய்து கொடுத்தார்கள். குன்றக்குடியில் அரண்மனை ஒன்று கட்டினார்கள். அவையில் புலவர் குழு அமைத்து தமிழ் வளர்ச்சிக்கு காரணமாயிருந்தார்கள். தாம் பிறந்த நரிக்குடியில் தம் தாய் பொன்னாத்தாள் பெயரில் சத்திரம் கட்டினார்கள். ஊருணிகள் குளங்களை அமைத்து கொடுத்து விவசாயிகளுக்கு பேருதவி புரிந்தார்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? மருது சகோதரர்கள் போர் வீரர்களாகத்தான் சிவகங்கை அரண்மனையில் வளர்ந்தார்கள். ஆனால் ஆட்சியாளருக்கு உரிய அனைத்து அம்சங்களையும் கொண்டிருந்தார்கள். வெறும் போர்களால் நாடு வலுவடையாது. மக்களின் நம்பிக்கை, விவசாய செழிப்பு, உணவுக்காக கலகத்தில் ஈடுபடாத தன்மை, இவைதான் நாட்டின் வெற்றி. அதை மருது சகோதரர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். பாளையக்காரர்களிடம் இருந்த ஒன்றுபட்ட அம்சம் ஆன்மீகம்தான். மக்களின் வழிபாட்டுக்கு மதிப்பளித்து அவர்களுக்காக தங்களை அர்ப்பணிப்பது, அதுதான் கட்டபொம்மனை அம்மக்களிடம் இணைத்து வைத்திருந்தது. கோபால நாயக்கனாகட்டும், மருது சகோதரர்களாகட்டும், அவர்களுக்கு இந்த நாட்டின் அடியாழத்தில் இருந்த பாரம்பரிய மீட்டெடுப்புக்கான ஆன்மீக நம்பிக்கைதான் அவர்களை ஒரே எதிரியாய் ஆங்கிலேயரை எண்ணி ஓர் அணியில் சேர்த்திருந்தது. கோபால நாயக்கனின் தூண்டுதலில் ஜம்புத்தீவு பிரகடனத்தை சின்னமருது திருச்சியில் வெளியிட்டார். திருச்சி மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம் கோயில் மதில் சுவர்களில் அது ஒட்டப்பட்ட போது திருச்சி பகுதியே பெரும் கொந்தளிப்பில் இருந்தது. அதற்கு அடிப்படையாய் இருந்தது
பாளையக்காரர்களின் ஆன்மீக நம்பிக்கையே. அந்த பிரகடனத்தில் அப்படி என்ன எழுதியிருந்தார்கள் சொல்கிறேன். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்த